കേരളം എന്ന പേര് കേൾക്കുമ്പോൾ മഹാകവി വള്ളത്തോളിൻ്റെ വരികളാണ് ഓർമ്മ വരുന്നത്. ഭാരതം എന്ന പേര് കേട്ടാൽ അഭിമാനപൂരിതമാകണം അന്തരംഗം. കേരളം എന്ന പേര് കേട്ടാലോ തിളയ്ക്കണം ചോര നമുക്ക് നരമ്പുകളിൽ. പ്രകൃതി രമണീയവും സുന്ദരവുമായ കേരളം ദൈവത്തിൻ്റെ സ്വന്തം നാട്, ഗാഡ്സ് ഓൺ കൺട്രി എന്ന് അറിയപ്പെടുന്നു. അത് എന്തുകൊണ്ടാണെന്ന് നമുക്ക് നോക്കാം. കേരളം മഹാവിഷ്ണുവിൻ അവതാരങ്ങളിൽ ആറാവത് അവതാരമാണ് പരശുരാമരാൽ ഉരുവാക്കപ്പെട്ടത് എന്നത് പുരാണകഥ. പരശുരാമർ തനത് കോടാരിയെ കോകർണത്തിലിരുന്ന് വീസ് അത് കന്യാകുമാരിയിൽ വിഴുന്നത്. കോകർണത്തിക്കും കന്യാകുമാരിക്കും ഇടപെട്ട തലം കേരളം എന്ന് ഉരുവാകിയത് തനത് ഭക്തർ അമൈതിയുടൻ വാഴ കടവളാൽ ഉരുവാക്കപ്പെട്ടതാൽ കേരളം ഗാഡ്സ് ഓൺ കൺട്രി, ഇറവനിൻ സ്വന്ത നാട് എന്ന് അഴിക്കപ്പെടുന്നത്. തെൻകിഴക്ക് നാടാണ് ഭാരതത്തിൻ തെന്മേർക്ക് കടൽക്കരയിൽ അമൈന്നുള്ളത് കേരള മാനിലം. തെന്നൈ പനിമരങ്ങൾ, കടലിൽ മറയും സൂര്യൻ, വാനവില്ലേ തൊടും അടിവാനം ആകിയവറ്റിൻ ഇയർക്കൈ കാഴ്ചകൾ കൺകൊള്ളാ കാഴ്ചകളാകും. തേങ്കായ്, മിളക്, ഏലം, തേയിലை, റബ്ബർ ஆகியன முக்கியமான உற்பத்தி பொருட்களாகும். இங்கு மலையாள மொழி பேசப்பட்டு வருகிறது. மொழியின் அடிப்படையில் நவம்பர் 1, 1956 கேரளம் என்ற மாநிலம் உருவானது. கேரளத்தின் தலைநகரம் திருவனந்தபுரம். கதகளி, மோகினியாட்டம், தெய்யம், ஓட்டந்துள்ளல், சாக்கியார் கூத்து, திருவாதிரைக்களி, புலிக்களி முதலியன கேரளத்தின் சிறப்புமிக்க கலைகளாகும். கேரளத்தின் கலைஞர்கள் கலைகளில் முதன்மையானவரான விஸ்வகர்மாவின் சந்ததியினர் என்று கருதப்படுகின்றனர். மரம், செம்பு, மூங்கில், களிமண், கயறு இவற்றை கொண்டு உருவாக்கப்படும் கைவினைப் பொருட்கள் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. கேரள கலாச்சாரம் ஆரிய திராவிட கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. வர்மக்கலை, களரி போன்ற தற்காப்பு கலைகள் கேரளத்திலிருந்து தோன்றியவையே. கேரளத்தின் வள்ளங்களியும் செண்டமேளமும் பஞ்சவாத்தியமும் மிகவும் புகழ்பெற்றது. ஓணம் மற்றும் விஷு கேரளத்தின் முக்கிய பண்டிகைகளாகும். இதோ கேரள மாநிலத்தை அடிப்படையாக கொண்ட சில கேள்விகள், பதிலளிக்க முற்படுங்கள். ஆதிசங்கரர் பிறந்த இடம் எது? காலடி சரியான விடை. கேரளத்தில் எங்கு அணு ஆராய்ச்சி நிலையம் உள்ளது? தும்பா. மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய எந்த தற்காப்பு கலை கேரளத்தில் உருவானது? களரிப்பயிட்டு சரியான விடை. வாஸ்கோட காமா முதன் முதலில் வந்திறங்கிய இடம் எது? கோழிக்கோடு சரியான விடை. பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுவது எந்த திருக்கோயில்? ஆற்றுகால் பகவதி அம்மன் திருக்கோயில். இத்தகைய இயற்கை வளம் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க கேரளத்தை நாமும் சென்று கண்டுகளிப்போம். நன்றி, வணக்கம்.